மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் யாரையும் நியாயம் இன்றி தண்டிப்பதற்காக கொண்டுவரப்படவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மின்னணு சாட்சியம், நியாய சேது, நியாய ஸ்ருதி ஆகியவற்றை தொடங்கி வைத்த அமைச்சர் குற்றவியல் சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் மிகப்பெரிய நடவடிக்கை என்றார். ஒரு நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு கொண்டுவரப்பட்ட குற்றவியல் சட்டத்தை அப்படியே எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட இந்திய குற்றவியல் சட்டங்களை மாற்றி பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று சட்டங்கள் இப்போது இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டிருப்பது பெருமைக்குரியது என்றார். இந்த மூன்று புதிய சட்டங்களும் யாரையும் நியாயம் என்று தண்டிப்பதற்காக கொண்டுவரப்படவில்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் விரைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதனிடையே சண்டிகரில் புதிய நீர் விநியோக திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். மக்கள் ஆதரவுடன் அடுத்து வரும் 2029 நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலிலும் மோடி தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கூறிய அவர், இந்திய கூட்டணி இப்போது போல அப்போதும் எதிர்க்கட்சியாகத்தான் இருக்க முடியும் என்றார்.